அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட கீபோர்டில் வந்து வாய்ஸ் டைப் பண்ணுறதுக்காக அந்த வாய்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறப்ப, ஸோ கூகுள் வாய்ஸ் சர்ச் இஸ் நாட் சப்போர்ட்டட் ஆன் யுவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்ததுன்னா இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைப் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னா வாய்ஸ் நீங்கள் பேச பேச ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிறதுக்காக தான் இந்த வாய்ஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாய்ஸ் ஐக்கானை வந்து கொடுக்குறப்ப கிளிக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வாய்ஸ் சர்ச்சீஸ் நாட் சப்போர்ட் ஆன் யுவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வர்றப்ப நம்ம என்ன நினைப்போம்னா, ஸோ ஓகே நம்மளோட மொபைல் வந்து சப்போர்ட் பண்ணல போல இருக்குது, அப்போ நம்ம வேறு மொபைல் தான் வாங்கணும் போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. அதாவது என்னென்னா செட்டிங்ஸில் போய் மாற்றணும் அப்படின்னா மெசேஜ் வரணும், பட் மெசேஜ் வந்து தப்பாக வருது. ஸோ இந்த மாதிரி வர்றப்ப நீங்கள் செட்டிங்ஸில் போய் மாற்றினீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைல்லையே நீங்கள் வந்து வாய்ஸ் டைப் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெட்மி மொபைல் வச்சுருக்கேன். ஸோ ரெட்மி மொபைலில் நான் வந்து எப்படின்னு சொல்கிறேன், அதே உங்கள் மொபைல்லையும் வந்து அது எந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குங்கிறது பாருங்கள். உங்களோட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு போயிருங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனில் வந்து நான் வந்து ரெட்மி மொபைலில் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் மொபைலில் செட் பண்ணி பாருங்கள். அதாவது ரெட்மி மொபைலில் வந்து டேப்பு கீழே அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் இம்போர்ட்டன்ட் இருக்கும். ஸோ அதில் ரெண்டாவது ஆப்ஷன், அதில் போங்க. ஸோ அதில் போனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி மொபைலில் லாங்குவேஜ் அண்ட் இன்புட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் சொல்லியிருக்கேன். வேறு மொபைலாக இருந்ததுன்னா அதில் வந்து லாங்குவேஜ் அண்ட் இன்புட் அல்லது கீபோர்டு அப்படின்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளார் போய்க்கோங்க. போயிட்டு கரண்ட் கீபோர்டு வந்து கூகுள் இண்டி கீபோர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை அந்த கீபோர்டு இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில். ஸோ இன்புட் மெத்தட் கரண்ட் கீபோர்டு வந்து கூகுள் இண்டி கீபோர்டு வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து மேனேஜ் கீபோர்டுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கீழே லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வாய்ஸ் டைப்பிங் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த மெசேஜ் வருது. ஸோ இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ண உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் கேட்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ கூகுள் வாய்ஸ் டைப்பிங் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் மறுபடியும் வாட்ஸ்அப் போங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி யாராவது உங்களோட மொபைலில் வந்ததுனாலும் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல்லையும் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ இதனால் வந்து நீங்கள் வேறு மொபைல் சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணவே போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க போட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.